வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது பனங்கிழங்கு பணியாரம். ஒரு கப் பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 பனங்கிழங்கோட தோலை உரிச்சு இதில் மண் ஓட்டியிருக்கோம், இதை கழுவிக்கோங்க. இதோட மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நடுவில் கத்தியை வச்சு கீறி நடுவில் இருக்கிறத எடுத்துருங்க. இது எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச பச்சரிசியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்காக அரைச்சிக்கோங்க. இது ஒரு கிண்ணத்தில் போட்டுருங்க. அடுத்து பனங்கிழங்கோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதோட 1/4 கப் தேங்காய், 1 சிட்டிகை உப்பு, 1/2 தேக்கரண்டி இடித்த சுக்கு, 5 ஏலக்காய் விதை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. கடைசியாக 1/4 கப் நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்ச அரிசி மாவோட 2 சிட்டிகை சோடா உப்பு, அரைச்ச பனங்கிழங்கு வெல்லம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. எண்ணெய் சூடு செஞ்சு பணியாரம் ஊற்றிக்கோங்க. எல்லாம் நல்லா கலர் வந்தோடனே எடுத்துருங்க. அவ்வளோதான் பனங்கிழங்கு பணியாரம் தயார்.